வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி திம்பம் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு கர்நாடக மாநிலம் மடிக்கேரி என்கிற இடத்திலிருந்து மரம் வாரம் ஏற்றிய லாரி ஒன்று கோவையை நோக்கி புறப்பட்டது லாரியை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சலீம் என்பவர் ஓட்டினார் தாளவாடி அருகே திம்பம் மலைப்பாதையின் பதினான்காவது கொண்டை ஊசி வளைவு அருகே நேற்று இரவு ஒன்று முப்பது மணி அளவில் வந்தபோது லாரி வளைவில் திரும்பியபோது சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மரங்கள் அனைத்தும் கயிறு போட்டு கட்டப்பட்டிருந்ததால் அது சாலையில் சிதறவில்லை இதில் டிரைவர் சலீம் காயம் அடைந்தார் அவரை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த விபத்தால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இது பற்றி அறிந்ததும் ஆசனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று லாரியை மீட்டு அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக பன்னாரியிலிருந்து கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணி நடைபெற்றது பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதியடைந்தன கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மரம் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த தொடர் விபத்துக்கு காரணம் அதிக எடையுடன் செல்லும் லாரிகள் தான் எனவும் சோதனை சாவடியில் எடைமேடை அமைக்கப்பட வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்